Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பீசா டாப்பிங்கா யூஸ் பண்ற மொசரெல்லா சீஸை எப்படி வீட்லயே பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். கூடவே ஒரு ஸ்பைசியான சீஸ் garlic dosa ரெசிபியும் பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது நமக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் போதும். 1/2 லிட்டர் பால்ல இருந்து ஆல்மோஸ்ட் 150 ல இருந்து 200 கிராம் சீஸ் வரையில நமக்கு கிடைக்கும். ஃபுல் ஃபேட் மில்கா வாங்கிக்கோங்க. இப்போ அத லைட்டா அடுப்புல வச்சு சூடு பண்ணனும். சூடு பண்ணி கை பொறுக்குற அளவுக்கு சூடு, பாடி டெம்பரேச்சர் அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த சூடு வந்த உடனே நம்ம ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை வடிகட்டியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வடிகட்டி 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் தேவை. இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து லைட்டாக இப்படி அந்த கரண்டி விட்டு கலரி பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் வந்து மேலே வர்றது தெரியும். அப்படியே பன்னீருக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போவே தெரியும், எவ்வளோ ஒரு எலாஸ்டிசிட்டியோடு இருக்கு பாருங்கள். இந்த டைமில் அப்படியே அது கலரிக்கிட்டே இருங்க. 10 மினிட்ஸ் கழித்து கலரிட்டே இருந்தீங்கன்னா அந்த வே வாட்டரும் சீஸும் தனியாக செப்பரேட் ஆகி வந்துடும். கொஞ்ச நேரம் கலர்றப்பவே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியும் அந்த சீஸும் சேர்ந்து செப்பரேட் ஆகிறது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கணும், ஆனாக இருக்கக்கூடாது. இப்போது இந்த தண்ணி மாதிரி செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணி சீஸை தனியாக எடுத்துக்க போகிறோம். இதை பாருங்கள், சீஸ் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வே வாட்டரை நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், செடிக்கு விடலாம். அது ரொம்பவே ப்ரோட்டீன் அதில் நிறையா இருக்குது. இல்லை நீங்கள் கூட குடிக்கலாம், ஏதாவது கிரேவிஸ் சூப்ஸ் இதெல்லாம் செய்யும்போது அதை ஆட் பண்ணலாம். இப்போ இந்த சீஸை செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நாம் வாஷ் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் லிக்விட் கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு சீஸ் நல்லா எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். பச்சை தண்ணி இல்லை பண்ணால் அந்த எலாஸ்டிசிட்டி போயிடும். ஸோ நான் வெது வெதுப்பான தண்ணி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அதில் சீஸை போட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி ஸ்க்வீஸ் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி உள்ளே இருக்க அந்த ஒயிட் லிக்விடை எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக தண்ணியை மாற்றி மாற்றி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். பாருங்கள், நான் செகண்ட் டைம் மறுபடியும் வேறு சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன், வார்ம் வாட்டர். இப்போது இதையும் நான் அதே மாதிரி உள்ளே போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 3-4 டைம்ஸ் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி இந்த ப்ராசஸை ஒரு 3 டைம்ஸ் பண்ணேன். 3rd டைம் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சீஸோட சைஸ், அந்த பாலோட சைஸ் சின்னதாக இருக்கும் பாருங்கள். அதுக்குள்ளே இருக்க எல்லா லிக்விடையும் நம்ம எடுத்துட்டோம். சி, இதை ஸ்க்வீஸ் பண்ணி இன்னுமே நம்ம இருக்கிற லிக்விடெல்லாம் எடுத்துடலாம். இந்த ப்ராசஸில் இந்த தண்ணியில் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. தண்ணியை செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம ஒரு எம்டி கண்டெய்னரில் போட்டு, ஏர்டைட்டாக இருந்தால் பரவாயில்ல, அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுருந்தீங்கன்னா உங்களோட சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரெசிப்பியில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா, இந்த மாதிரி தோசா ரெசிபி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீஸில் உப்பு இருக்காது. ஸோ நம்ம இதை துருவி கொஞ்சம் உப்பு கலந்துக்கிட்டோன்னா நார்மல் சீஸ் மாதிரியே இருக்கும், கடையில் வாங்குகிற சீஸ் மாதிரியே. இது எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ என்னோடய ரெசிபி சீஸ் கார்லிக் தோசா ரெசிபியில் காட்டுறேன். பாருங்கள், 2 hours ஆயிடுச்சு, நம்ம சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கிரேட்டரில் துருவிக்கிறேன். துருவிட்டு அதில் ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 garlic பல் பூண்டு பல் இருக்கு இல்லைங்களா, அதையும் துருவி எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். சில்லி பவுடர் அது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சில்லி பவுடருக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியில். இப்போ நான் தோசைக்கல்லில் தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரெட்டை நான் மிக்ஸ் பண்ணதை நான் போட்டுக்க போகிறேன். போட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் சீஸ் மெல்ட் ஆகிற வரையிலும் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா ரொம்ப எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ யம்மியாக அந்த சீஸ் எப்படி மெல்ட் ஆகி பீஸாவில் இருக்க மாதிரியே இருக்குது. நீங்கள் நிறையா வேணுனா கூட இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். நான் இதை இன்னொரு வெரைட்டி டொமேட்டோ சாஸ் பீஸா சாஸ் ஆட் பண்ணி பண்ண போகிறேன். அது இன்னுமே ரொம்பவே யம்மியாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த சீஸை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.